வணக்கம், உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பத்தி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் கேட்டுக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஃப்ரீ தர்ஷனோட ஸ்டேட்டஸ் என்னான்னு பார்த்தோம்னா, சேம் டே, அதாவது இன்றைக்கி தர்ஷனத்துக்கு வந்தோம்னா இன்றைக்கே பார்த்துட்டு போயிடலாம். அது மாதிரி சேம் டேட்டுக்கான சேம் ஸ்லாட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் அடிஷ்னல் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால சேம் டேட் தான் வந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இப்படியே வந்ததுன்னா பக்தர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரீ தர்ஷனில் போகிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ தர்ஷனில் வந்து டைமிங், ஃப்ரீ தர்ஷன் இஷ்யூ பண்ணுற டைம் என்னான்னு ஒரு பக்தர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து 24 hours இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ தர்ஷன் ஓட்டர் ஐடியில் கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓட்டர் ஐடியில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஃப்ரீ தர்ஷன் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறது ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் இஷ்யூ பண்ணுறாங்க, ஆதார் கார்டு ஒண்டி தான். ஸோ ஓட்டர் ஐடியில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒன்று பக்தர் கேட்டிருக்காங்க, அதாவது 300 rupees தர்ஷன் டிக்கெட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வருவோம். ஸோ 300 rupees தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு முன்னாள் ஃப்ரீ தர்ஷனில் இப்போ டிக்கெட் வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷன் வந்து எப்படியும் ஆதார் கார்டில் எதில் புக் பண்ணிங்கன்னு சொல்லலை, ஆதார் கார்டில் புக் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம், அப்படிதான் புக் பண்ணுவோம். ஆதார் கார்டில் புக் பண்ணியிருந்தால் ஆஃப்லைனில் வந்து இங்கே வந்து ஃப்ரீ தர்ஷன் வாங்க முடியாது. ஒரு ஆதார் கார்டாகட்டும் சரி, ஓட்டர் ஐடி ஆகிட்டும் சரி, இது ரெண்டுத்தில் எதில் புக் பண்ணாலும் சரி, தர்ஷனத்துக்கும் தர்ஷனத்துக்கும் 30 days கேப் இருக்கணும். இப்போ ஆதார் கார்டில் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா இதோட 30 days கேப் இருக்கணும் நெக்ஸ்ட் புக்கிங்க்கு. அதே போல் ஓட்டர் ஐடியில் புக் பண்ணியிருந்தாலும் சரி, 30 days கேப் இருக்கணும் நெக்ஸ்ட் புக்கிங்க்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் எப்போயாவது 2 தர்ஷனம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆன்லைனில் வந்து 300 rupees புக் பண்ணுறீங்கள, அப்போ வந்து ஓட்டர் ஐடியில் அது புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாலோ சேம் டேவோ வர்ற மாதிரி தர்ஷனத்துக்கு வந்து இங்கே வந்து ஆதார் கார்டில் புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஓட்டர் ஐடி, ஆஃப்லைனில் இங்கே வந்து வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம், அது மாதிரி வேணால் பண்ணலாம், ஓகேங்களா. அப்போ 2 தர்ஷனத்துக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஒரு பக்தர் கேட்டிருக்கீங்க, 40 members 40 பேர் வரோம், ரெக்கமெண்டேஷன் லெட்டரு எடுத்துகிட்டு வரோம், ஒரு விஐபின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுவும் ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்கீங்க, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் பேஸில் வர்றவங்களுக்கு விஐபி பிரேக் தர்ஷனன்றது கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் வந்தீங்கன்னா இல்லைனா நாங்கள் வந்து புக் பண்ணிக்கலாமான்னு அதாவது இங்கே வந்து நேராக வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படி ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் வந்து இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். நீங்கள் வர்றது ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் விஐபி பிரேக் தர்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. அது கன்ஃபார்ம், அது நீங்கள் ட்ரை பண்ணால் கூட முடியாது, சரியா. ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அலோடு கிடையாது, சரியா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எப்படியான்னு கேட்டிருக்கீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அலோடுன்றது இன்னும் அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் திருமலா திருப்பதி தேவஸ்தானங்கிட்ட இருந்து வரலை. இப்போ ப்ரெசென்ட் வந்து காமன் லைன் தான் போயிட்டுருக்கு, சரிங்களா. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்னன்றது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நான் உடனே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ தர்ஷன் வந்து ஸ்டேட்டஸ் நான் வந்து டெய்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி தர்ஷனத்துக்கு வரணுன்றதுக்கு பிளான் பண்ணணும், லாங்லேருந்து வருவீங்க, ஸோ எப்படி சேம் டே போதா, நெக்ஸ்ட் டே போதா, ஸ்லாட்ஸ் எப்படி போகுது, இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஸ்லாட்ஸ் போயிட்டுருக்கோ அதில் எந்த ஸ்லாட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது இங்கே. ஆனால் என்னோடய பெஸ்ட் ஒப்பீனியன் வந்து என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ஸ்லாட் ரன்னிங்கில் அங்கே போயிட்டுருக்கோ அதே புக் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியானம் 2 மணி போகுது, 2 மணியே புக் பண்ணிக்கோங்க, 6 மணி புக் பண்ணிக்கலாம், 7 மணி புக் பண்ணிக்கலாம், அது மாதிரி வேணாம். ஏன்னா உள்ளே போனோம்னா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது எப்படியும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம புக் பண்ணி போய் பார்த்துட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ஓகேங்களா.
இல்லை நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா, நடந்து போகிறவங்கன்னா நீங்கள் ஒன்றும் டைம் கேப் பார்த்துக்குன்னு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடத்துறதுக்கு எவ்வளோ டைம் பிடிக்கும் உங்களுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்லாட்ஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போகிறீங்களோ உங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஸ்லாட் அங்கே ரன்னிங்கில் இருக்கோ அதிலே புக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். ஓகே, பை.